ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ராஜபீஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோவோ ஷாப்பிங் ஹால் வீடியோவோ கிடையாது. கண்டிப்பா நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஏத்துறோம் பாத்தீங்களா, அந்த விளக்கை பத்தின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். விளக்கு ஏத்துறத பத்தி, அதாவது விளக்கு ஏன் ஏத்துறோம், அந்த விளக்கு வந்து எந்த எண்ணெயில ஏத்தணும், எந்த விளக்குல ஏத்தணும், எந்த திரி போட்டு ஏத்தினா நல்லது, எத்தனை திரி போட்டு ஏத்தினா நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது நான் படிச்ச விஷயங்களையும் நான் கத்துக்கிட்ட சில விஷயங்களையும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப வாங்க என்னென்ன நன்மை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நமக்கு வந்து மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சு, ஏதாவது ஒரு நேரம் நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், இன்னும் அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து நம்ம கடவுளை தான் கும்பிடுவோம். அப்படி கடவுளை வந்து கும்பிடுறது, அதாவது நம்ம மனசுல இருக்க கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம என்னென்னமோ வழி பண்ணி எப்படி எப்படியோ வந்து நம்ம கடவுள் என்னென்ன சொல்றாங்களோ அத்தனையும் நம்ம வந்து வழிபடுறோம், கடவுளை கும்பிடுறோம் நிறைய. அதாவது செல்வந்தர்கள், அதாவது காசு இருக்கவங்க எப்படி கும்பிடுறாங்கன்னா, அவங்க வந்து அபிஷேகம் ஆராதனையை வச்சு கும்பிட்டு அவங்க மனசை திருப்தி படுத்துக்கிறாங்க. பணம் இல்லாத நம்ம என்ன, ஒரு பணம் ஒரு மூலம் பூ வாங்கி கொடுத்து வந்து நம்ம மனசு நம்ம மனசுக்கு திருப்தியா வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கிறோம். நம்ம வந்து எவ்வளவு சாமி கும்பிடுறது வந்து எவ்வளவு பணம் நம்ம செலவு பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. நம்ம மனசை எப்படி வந்து ஒரு நிலைப்படுத்தி சாமி எப்படி கும்பிடுறோம் அப்படின்றதா வந்து நமக்கு முக்கியம். நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி கும்பிடுறதா வந்து அந்த இறைவனோட அருள் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து இப்ப நம்ம கோயிலுக்கு எல்லாருமே போவோம், மேக்சிமம் எல்லாருமே கோயிலுக்கு போவோம். ஆனா எல்லாருமே விளக்கு ஏத்துவோமான்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் விளக்கு கோயிலுக்கு போவோம், ஆனா வந்து விளக்கு ஏத்த மாட்டோம். அது ஒரு சில பேர் தான் வந்து கண்டிப்பா விளக்கு ஏத்துவாங்க. அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடவுளை யாருமே நேர்ல பார்த்தது கிடையாது, அதாவது இயற்கையத்தான் வந்து கடவுள்னு சொல்லி கும்பிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து சில கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒளி சுடர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சோம். அப்ப ஒளிதான் வந்து நமக்கு கடவுள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து கண்டிப்பா வந்து விளக்கு ஏத்தி கும்பிடணும். பஞ்சு பூதங்கள் வந்து நம்ம அக்னி சாட்சி அப்படிங்கறதுனால வந்து நம்ம கண்டிப்பா விளக்கு ஏத்தணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நான் படிச்ச ஒரு கதையை வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதாரண்யத்துல வந்து வேதபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் வந்து இருந்திருக்கு. அந்த கோயில்ல வந்து டெய்லி வந்து விளக்கேத்திட்டு போவாங்களாம். அப்படி விளக்கேத்திட்டு போறப்ப வந்து ஒரு நாள் ஈவினிங் ஆறப்ப வந்து அந்த விளக்கு வந்து, அதாவது அந்த திரி வந்து உள்ள போய்கிட்டே இருந்திருக்கு. அப்படி உள்ள போயிட்டே இருக்கதான்ட்டு இன்னும் ஒரு 2-3 செகண்ட் விட்டோம் அப்படின்னா வந்து அந்த திரி உள்ள இறங்கி அந்த விளக்கோட அந்த வெளிச்சமே வந்து மங்களார மாதிரி வந்து இருந்திருக்கு. அந்த சுச்சுவேஷன்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு எலி வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கு. எலி ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எலி வந்து அந்த விளக்குல இருக்க நெய்ய வந்து குடிக்கிறதுக்காக வந்திருக்கு. அந்த நெய்யை குடிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது என்ன, அந்த திரி. அந்த திரியை வந்து அப்படி லைட்டா அப்படி மேல ஏத்தி விட்டுட்டு அந்த நெய்யை வந்து குடிச்சிருக்கு. அப்ப அந்த திரி வந்து அமரப்போற மாதிரி இருந்த அந்த திரி வந்து மறுபடியும் வந்து பிரகாசமா ஒளி விட்டு எரிஞ்சிருக்கு. அப்படி ஒளி விட்டு எரிய செஞ்சது யாரும் அந்த எலி. அந்த எலி அப்படி எரிய செஞ்ச எலிக்கு வந்து கடவுள் வந்து அடுத்த ஒரு பிறவில வந்து அவர் வந்து மகாபலி சக்கரவர்த்தியா வந்து அவருக்கு வந்து பிறக்கிறதுக்கு வந்து வழி கொடுத்துருக்காங்க. இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சக்கரவர்த்தியெல்லாம் பிறக்க வேண்டாம், நம்ம ஒரு நல்ல மனுஷனா இருந்தாவே போதும். அதாவது விளக்கு அப்படின்னா வந்து அதுல துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி இது மூணு பேரும் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விளக்கு அப்படின்னு சுடர் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், விளக்கு அதுல வந்து நம்ம எண்ணெய் ஊத்துறோம், அப்புறம் வந்து திரி போடுறோம், அப்புறம் சுடர், இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம வந்து விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப வாங்க விளக்கு வந்து நம்ம என்னென்ன கிழமையெல்லாம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா, எல்லா கிழமையிலுமே வந்து விளக்கு ஏத்தலாங்க. வெள்ளி, செவ்வாய், கார்த்திகை, கிருத்திகை இந்த மாதிரி எல்லா நாளுமே வந்து விளக்கு ஏத்தலாம். விளக்கு வந்து எந்த விளக்குல வந்து ஏத்தணும் அப்படின்றதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வந்து நம்ம என்னென்ன விளக்குலாம் வந்து விளக்கு ஏத்தினா சிறப்புடையதுன்னு சொல்லி பார்ப்போம். வெள்ளி விளக்குல வந்து விளக்கு ஏத்தனோம்னா அவ்வளவு சிறப்புடையதுங்க. வெள்ளி விளக்குல நம்ம விளக்கு ஏத்தனோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்கடுத்த சிறப்புடையது என்ன அப்படின்னா ஐம்பொன் விளக்கு. அதுக்கடுத்த சிறப்புடையதுதான் வந்து ஐம்பொன் விளக்கு. ஐம்பொன் விளக்குல ஏத்தனோம் அப்படின்னா வந்து அதுவுமே ரொம்ப நல்லதுங்க. அதுக்கடுத்த சிறப்புடைய விளக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெண்கல விளக்கு. வெண்கல விளக்குல வந்து விளக்கு ஏத்தலாம். அதுக்கடுத்து வந்து பித்தளை விளக்கு. அதுவும் இல்லையா, நம்ம வந்து மண் சட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த மண் அந்த சட்டியில ஏத்தினாவே போய். இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தகுதிக்கும் ஆசையும் பொறுத்து வந்து விளக்கு ஏத்திடுவாங்க. இந்த நாலு இப்ப நான் சொன்ன விளக்குல எல்லாமே விளக்கு வந்து கண்டிப்பா ஏத்தலாம்.
என்ன விளக்கு வந்து த்ரீ வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சில்வர் விளக்குல வந்து விளக்கை ஏத்தவே கூடாதுங்க. அது வந்து ரொம்பவே வந்து கெட்டது, உடம்பு அதாவது குடும்பத்தை வந்து ரொம்ப பாதிக்கும். இப்ப வந்து நம்ம என்னென்ன விளக்குல தீபம் ஏத்தலாம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து என்னென்ன திரியில ஏத்தலாம், அது என்ன திரியில ஏத்தினா என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பருத்தி பஞ்சிலான திரி வந்து எல்லாருக்குமே தெரியும். பருத்தி பஞ்சிலான திரியில போட்டோம்னா சகல செல்வாக்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். என்னென்ன திரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் வந்து அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, அது என்னென்ன திரியில போட்டா என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பருத்தி பஞ்சிலான திரி வந்து இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாமரத்தண்டின் மூணுல வந்து திரி செஞ்சிருக்காங்க, திரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு திரி இருக்கு. அப்புறம் வாழைத்தண்டு நாருல வந்து திரி இருக்கு. வெள்ளை இருக்கலம் பூல வந்து திரி இருக்கு. சில பேர் வந்து மஞ்சள் சேலை கட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த சேலையை கூட கிழிச்சு வந்து திரி மாதிரி ரெடி பண்ணி போடுவாங்க. மஞ்சள் சிவப்பு இந்த மாதிரி சேலைகள்லாம் கூட கிழிச்சு திரி மாதிரி செஞ்சு போடுவாங்க. இப்போ வந்து இந்த அஞ்சு வகை, அதாவது பருத்தி பஞ்சு திரி இருக்கு, அடுத்து வந்து தாமரத்தண்டு நூல் திரி வந்து இருக்கு, வாழைத்தண்டு நாரில் செஞ்ச திரி இருக்கு, அடுத்து வந்து வெள்ளை ஏற்களம் பூலை செஞ்ச திரி, அப்புறம் வந்து நான் மஞ்சள் செல்ல சிவப்பு செல்லையில் வந்து திரி செஞ்சு சில பேர் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம பருத்தி பஞ்சலான திரியை வந்து போட்டு நம்ம விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து சகல செல்வாக்கியங்களும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகங்க. அடுத்து வந்து தாமரத்தண்டு நூலில் செஞ்ச திரியை வந்து போட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க செல்வம் வந்து நல்லா நிலைத்து இருக்கும், அதாவது இருக்கும் நம்மக்கிட்டயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்மக்கிட்ட இருக்க செல்வம் வந்து நல்லா நிலைத்து இருக்கும். அதுக்கடுத்து வாழைத்தண்டு நாரில் செஞ்ச அந்த திரியை போட்டு நம்ம சாமி கும்பிட்றப்ப வந்து குழந்தை இல்லாதவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி திரி போட்டு கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகுங்க. அப்புறம் வெள்ளை எருக்களம் பூவில் இருக்க திரியை வந்து நம்ம யூஸ் பண்ணி விளக்கு போடுறப்ப வந்து பெருத்த செல்வம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம். அதாவது பிள்ளி சூனியம் பேய் பிசாஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து அது இதாக விலகி போயிடுமா. அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சேலைகள். சில பேர் வந்து மஞ்சள் சேலை கிழிச்சு திரி போடுவாங்க, சில பேர் சிவப்பு சேலைகள். மஞ்சள் சிவப்பு ரெண்டுமே வந்து கடவுளுக்கு உகந்ததுனா மஞ்சள் சேலையை வந்து கிழிச்சு திரி போடுறப்ப வந்து அவங்களுக்கு வந்து எந்த நோயாக இருந்தாலும் வந்து விலகிடும் அப்படின்றது வந்து ஐதீகம். அடுத்து வந்து நம்ம சிவப்பு சேலையில் வந்து திரி போடுறப்ப வந்து எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் வந்து அது வந்து விலகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோதாங்க திரி வந்து இவ்வளோதான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம எந்த திசையில விளக்கு ஏத்தலாம், எந்த திசையில வந்து விளக்கு ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விளக்கு ஏத்தக்கூடிய திசை வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, இந்த மூணு திசையில மட்டும்தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். எந்த கோயிலுக்கு போனாலும், நீங்க எந்த ஊருக்கு போனாலும் இந்த மூணு திசையில மட்டும்தான் வந்து நீங்க விளக்கு ஏற்றணும். எக்காரணத்தை கொண்டு வந்து தெற்கு திசையை நோக்கி வந்து நம்ம விளக்கு வந்து ஏற்றவே கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிற வேண்டியது. நம்ம வந்து இப்போ நிறைய ஊர்கள் போவோம், நிறைய கடவுள் இருப்பாங்க, அதாவது நிறைய ஊரில் நிறைய திசையில், அதாவது வேற வேற திசைகளில் வந்து கடவுள் வந்து அவங்க வச்சு வழிபட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த நம்ம கடவுள் வந்து எந்த திசையில இருந்தாலும் தெற்கு திசையை நோக்கி மட்டும் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இப்போ வந்து நம்ம எந்த திசையில விளக்கு ஏற்றலாம், விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விளக்குக்கு என்ன எண்ணெயை வந்து ஊற்றலாம், எந்த எண்ணெயை வந்து ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எண்ணெய் வந்து ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், ஃபார்ம் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணவே கூடாதுங்க. இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணி சாமிக்கு நம்ம விளக்கு போடவே கூடாது. இப்போ வந்து நம்ம என்னென்ன எண்ணெயில் விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம என்ன எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம், ஏற்றினா என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இடம் பிடிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசு நெய்யில் வந்து நம்ம விளக்கு ஏற்றலாம். பசு நெய்யிலை ஏற்றலாம், தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றலாம், இழுப்பு எண்ணெய், வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து விளக்கு ஏற்றலாம். இதெல்லாமே சேர்த்து வந்து நம்ம நிறைய பேர் இப்போ வந்து தீபம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணெயை வாங்கிட்டோம் அப்படின்னாவே அதில் எல்லா எண்ணெய் கலந்த எண்ணெய்களும் விற்கிது. அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி விளக்கு ஏற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம், எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றக்கூடாது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம விளக்கு வந்து எந்த முகத்தில் ஏற்றினா என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம்.
சாதாரண வீட்டில் வந்து அஞ்சு முகம் கொண்ட விளக்கு தான் வந்து நம்ம வந்து பழங்காலத்துலலாம் வச்சுருப்போம். இப்பயும் நிறைய பேர் வீட்டில் இருக்கு. சில பேர் வந்து அதாவது புது ட்ரெண்டில் இருக்கிறதோ, அதாவது ஒரு முகம் ரெண்டு முகம் இருக்க சின்ன சின்ன சுட்டி இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க. நான் வந்து இப்போ ஐந்து முகம் இருக்க விளக்கக்கூடிய நன்மைகளை வந்து நான் சொல்லிடுறேன். தீபத்தில் மொத்தம் வந்து அஞ்சு முகம் கொண்டது இருக்கு. அதில் வந்து நம்ம ஒரு முகம் தீபம் வந்து ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், சாதாரணமாக வந்து வீட்டில் வந்து ஒரு முகம் வச்ச விளக்கை வந்து ஏற்றவே மாட்டாங்க, ஏற்றவும் கூடாது. ரெண்டு முகம் வச்ச விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சவங்கெல்லாம் வந்து கூடுவாங்க. நம்ம குடும்பம்லாம் வந்து எந்த ஒரு சண்டை சத்தரவாக இருந்தாலும் வந்து நல்லா ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம மூன்று முகம் வச்சு நம்ம விளக்கு போடுறப்ப, அதாவது தீபம் ஏத்துறப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து படிப்பில் இருக்க ஞாபக சக்தி, அந்த மறதி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மறதியெல்லாம் போய் அவங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி வந்து கிடைக்கும். அப்ப வந்து மூணு முக தீபம் ஏத்துறதுனால குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி கிடைக்குங்க. நாலு முகம் வச்ச தீபம் வந்து நாலு முகம் விளக்க வந்து ஏத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமி பாக்கியம் வந்து சில பேருக்கு வந்து கிடைக்கும், பால் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசியாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அஞ்சு முகம். அஞ்சு முகம் தீபம் ஏற்றுறனால நமக்கு என்ன பயம் அப்படின்னா, அனைத்து விதமான நன்மைகளும் வந்து நமக்கு கிடைக்குங்க. எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விளக்கு பற்றின சில விஷயங்கள், அதாவது எந்த விளக்கில் ஏற்றினா, எந்த எண்ணெயில் ஏற்றினா, எந்த திரியில் ஏற்றினுங்கிறது, எந்த திரியில் ஏற்றக்கூடாது, எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்ற சில விஷயங்களை வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இதில் வந்து சில கருத்துக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதப்ப நான் சில புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்தேன். சில பெரியவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, அதை வந்து சரி நம்மளும் வந்து நம்ம யூடியூப் சேனலில் சொன்னோம் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.